வெல்கம் டு கல்வி சேவை. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தருமபுரி மாவட்ட இளஞ்சிறார் நீதி குழுமத்தில் ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக கீழ்கண்ட பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்புன்னு சொல்லியிருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த தகுதியான நபர்கள் உடன் விண்ணப்பிக்கலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தகவல் கொடுத்திருக்காரு. தருமபுரி மாவட்ட இளஞ்சிறார் நீதி குழுமத்தில் கீழ்கண்ட காலி பணியிடம் ஒரு வருட ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட உள்ளனர். இதில் தேர்வு செய்யப்படும் பணியாளருக்கு பதவிகளுக்கு ஏற்ப அரசு அறிவித்துள்ள தொகுப்பூதியம் வழங்கப்படும். நிரப்பப்பட உள்ள காணி பணியிடங்கள் மற்றும் தொகுப்பூதியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உதவியாளர் மற்றும் கணினி இயக்குபவர் ஒரு பதவி, தொகுப்பூதியம் வந்து 9000 ஒரு மாதத்திற்குன்னு சொல்லியிருக்காங்க. வயது, கல்வி தகுதி மற்றும் அனுபவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் கணினி கல்வியில் பட்டய பயிற்சி மற்றும் ஆங்கிலம், தமிழ் முதுநிலை சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். 40 வயதிற்கு மேற்பட்டவராக இருத்தல் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பம் வந்து தருமபுரி இணையதளத்தில் தருமபுரி.nic.in பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட பதவிகளுக்கான தகுதியுள்ள விண்ணப்பங்கள் வந்து புகைப்படத்துடன் 30/1/2021 மாலை 5:45 மணிக்குள் கீழ்கண்ட முகவரியில் வந்து சேரும் வகையில் அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், தருமபுரி. இந்த அட்ரஸ்க்கு நீங்க 30/1/2021 போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.